Hi everyone, in the video we will talk about active and passive voice. And we will talk about the first in the image. In the image, there is a glass and the glass is water. Now, we will interpret this two perspectives. One is the glass is half glass. That's what we will say. That's why half glass empty இருக்கு அப்படினு நம்ம சொல்லலாம் சரிங்களா சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட்டும் பார்த்தோம் அப்படினா இட் இஸ் பேஸ்ட் ஆன் பெர்செப்ஷன் நம்மளோட பார்க்கும் கண்ணோட்டத்துல இருக்கு சரிங்களா அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படினா verb என்ன மாதிரியா இருக்கு இப்போ verb வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கா அல்லது சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இருக்குது இந்த கிராமர் பார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ எழுதிக்கோங்க நிறையா சரிங்களா ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கேட் அண்ட் மில்க் கேட்டும் இருக்குது மில்க்கும் இருக்குது கேட் இந்த கேட் பாலை குடித்தது அப்படின்னு சொன்னோம்னா த கேட் drank the milk அப்படின்னு சொல்லலாம் இதுவே பால் குடிக்கப்பட்டு விட்டது கேட்டுக்கு முக்கியத்துவம் தராமல் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் தந்தோம்னா அதே ஸ்டேட்மெண்ட்டை பொருள் கொஞ்சம் மாறி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா த மில்க் வாஸ் ட்ரங்க் த மில்க் வாஸ் ட்ரங்க் பை த கேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா த கேட் drank the milk-உம் த மில்க் வாஸ் ட்ரங்க்குக்கும் மீனிங் என்னவோ ஒன்று தான் ஆனால் அங்கே கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் த கேட் ட்ராங்க் த மில்க் இருக்கு இல்லைங்களா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை செய்கிற சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நான் இந்த வாய்ஸை பொறுத்த வரைக்கும் த வாய்ஸ் ஆஃப் அ வேர்ப் எக்ஸ்ப்ரெஸஸ் வெதர் The subject in the sentence has performed or received the action. அப்படின்றது இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் மெக்கானிக் அந்த பைக் நம்ம என்ன சொல்லுவோம் யூஷுவலாக பைக் சரி பண்ணிட்டேன் பைக் சரி பண்ணப்பட்டது த பைக் வாஸ் ரிப்பேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரிப்பேர்ட்னா என்னது சரியாயிடுச்சு இப்போ நம்ம நிறையா யூஸ் பண்ணும்போது கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணும்போது பைக் வந்து பழுது ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அது சரிங்களா இல்லை பைக் பழுது ஆயிடுச்சு அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் த பைக் வாஸ் இம்பேர்டு த பைக் வாஸ் இம்பேர்டு அது சரியாயிடுச்சுன்னா தான் நம்ம என்ன சொல்லணும் த பைக் வாஸ் ரிப்பேர்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்போது பைக் சரி பண்ணப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டூவருக்கு முக்கியத்துவம் தரல சரிங்களா இந்த பைக்கை யார் ரிப்பேர் பண்ணாங்க யார் சரி பண்ணாங்க மெக்கானிக் சரி பண்ணாங்க சரிங்களா நம்ம நார்மலாக இங்கிலீஷில் சென்டென்ஸ் இப்படி சொல்ல மாட்டோம் த மெக்கானிக் ரிப்பேர்டு த பைக் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம எப்படி சொல்லுவோம் த பைக் வாஸ் ரிப்பேர்டு பைக் சரி பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிடுவோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் இன் இங்கிலீஷ் இப்போ பார்த்தோம்னா இங்கே ரெண்டு உயிரினங்கள் இருக்குது ரெண்டுமே பாருங்களேன் இந்த ராட் என்ன சொல்லுது அதாவது இந்த மவுஸ் என்ன சொல்லுது நான் தான் கேட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுது ஆனால் கேட் என்ன சொல்லுது நான் மவுஸை சாப்பிட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் பேசிவ் அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க இந்த சென்டென்ஸ் ஒரு காமெடிக்கான சென்டென்ஸ் தான் சரிங்களா த மவுஸ் வாஸ் ஈட்டன் பை த கேட் இதோட ஆக்டிவ் வாய்ஸ் எக்ஸாக்டான ஆக்டிவ் வாய்ஸ் இங்கே இல்லை இங்கே என்ன அப்படின்னா ஃபன்னியாக இருக்குது என்ன ஃபன்னி இந்த மவுஸ் என்ன சொல்லுது மவுஸ் ஏட் த கேட் அப்படின்னு மவுஸ் சொல்லுது இதே கேட் என்ன சொல்லுது த மவுஸ் வாஸ்
eaten by the cat அப்படின்னு மவுஸ் சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போது ஒவ்வொருத்தரும் நான் பக்கத்தில் இருக்கவங்கள சாப்பிட்டேன் அப்படின்றது இந்த இதில் இருக்குது. ஆனால் இது ஜஸ்ட் ஃபன்னிக்காக இருக்கிறது தான். சரிங்களா, ஸோ இது மாதிரி டூவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா அல்லது ஆப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா அப்படின்றது தான் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். இப்போது இந்த இமேஜ் பாருங்களேன். இந்த இமேஜில் ஒரு கேட் இருக்குது, ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. நம்ம கேட் வந்து நார்மலாக கேட் வந்து பட்டர்ஃப்ளையை துரத்திட்டு போகுது. சரிங்களா, இப்போது நம்ம கேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோமா இல்லை பட்டர்ஃப்ளைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோமா அப்படின்றது நம்மளோட பெர்செப்ஷன். இப்போ நம்ம கேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா என்ன சொல்லுவோம், கேட் பட்டர்ஃப்ளையை துரத்தி கொண்டு போகிறது. இதே இங்கிலீஷில் த கேட் சேஸ்டு த பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பட்டர்ஃப்ளைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம சென்டென்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், த பட்டர்ஃப்ளை வாஸ் சேஸ்டு பை த கேட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சொல்லணும்னா பட்டர்ஃப்ளையை கேட் துரத்தி கொண்டு துரத்தியது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ கேட் பூனை பட்டாம்பூச்சியை துரத்தியதற்கும் பட்டாம்பூச்சி பூனையால் துரத்தப்பட்டதற்கும் அர்த்தம் என்னமோ ஒன்று தான். ஆனால் முக்கியத்துவம் ஆப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவமா சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவமா அப்படின்றது தான் இந்த ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஸோ நான் ஏற்கனவே இந்த டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் அ வாய்ஸ் ஆஃப் அ வெர்ப் அப்படின்னா, அ வாய்ஸ் ஆஃப் அ வெர்ப் எக்ஸ்பிரஸஸ் வெதர் த சப்ஜெக்ட் இன் த சென்டென்ஸ் ஹாஸ் பெர்ஃபார்ம்ட் ஆர் ரிசீவ்ட் த ஆக்ஷன். அந்த சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்ட், ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்டு தான் அந்த வேலையை செய்தாரா இல்லை அவருக்கு அந்த வேலையோட பலன் கிடைத்ததா அப்படின்றது தான் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். அப்போது நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் ரெண்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா, ஸோ ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இந்த சென்டென்ஸ் ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்க்கு எக்ஸாம்பிள். த வாட்ச்மேன் ஓப்பன்ஸ் த டோர். த வாட்ச்மேன் ஓப்பன்ஸ் த டோர். இதில் த வாட்ச்மேன் அந்த இது வந்து சப்ஜெக்ட். த வாட்ச்மேன் வந்து சப்ஜெக்டுங்க. ஓப்பன்ஸ் வந்து வேர்ப், அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க வேர்ப். த டோர் அப்படின்னு இருக்கிறது ஆப்ஜெக்ட். சரிங்களா, த வாட்ச்மேன் ஓப்பன்ஸ் த டோர். வாட்ச்மேன் தான் அந்த வேலையை செய்கிறாரு, டோர் வந்து ஆப்ஜெக்ட். சரிங்களா, அப்போது இந்த சென்டென்ஸில் வேலை செய்பவர் தான் முன்னாடி இருக்கார். சரிங்களா, இதுவே நம்ம பாசிவ் வாய்ஸில் எழுதும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டுட்டு போயிடணும். சரிங்களா, அப்போது பாசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டோரில் வச்சு தான் நம்ம சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறோம். த டோர் இஸ் ஓப்பன்ட் பை த வாட்ச்மேன். த டோர் இஸ் ஓப்பன்ட் பை த வாட்ச்மேன். ஸோ இது பாசிவ் வாய்ஸ். அப்போது ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் தர்றோம், பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் தர்றோம். அப்போது நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எதெல்லாம் எந்தெந்த சென்டென்ஸ் எல்லாம் ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்சிட்டிவ் வேர்ப். நல்லா காதில் வாங்கிக்கோங்க, எழுதிக்கோங்க. டிரான்சிட்டிவ் வேர்பை தான் நம்மளால் ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு மாற்ற முடியும். சரிங்களா, இந்த டிரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு வேர்புக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் இருக்கோ, எந்த ஒரு வேர்புக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த வேர்பை தான் நம்ம டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அந்த டிரான்சிட்டிவ் வேர்பை தான் நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்ற முடியும். இப்போது டிரான்சிட்டிவ் வேர்பை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுதா? சில டிரான்சிட்டிவ் வேர்போட எக்ஸாம்பிளை காமன் செக்ஷனில் போடுங்க. சரிங்களா, சில டிரான்சிட்டிவ் வேர்போட எக்ஸாம்பிளை காமன் செக்ஷனில் போடுங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சில எக்ஸாம்பிள். இப்போது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்டு ஃபார்ம் பற்றி நல்லா தெரியணும். சரிங்களா, ஏன் அப்படின்னா, நம்மளோட பாசிவ் ஃபார்மில் எழுதும்போது எல்லா பாசிவ் ஃபார்ம்லேயும் ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் வேர்போட தேர்டு ஃபார்மில் எழுதுவோம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் எழுதுவோம். அதனால் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியணும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி சில வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அபைட், அபோர்ட், அபோர்ட்.
அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அரைஸ் அரோஸ் அரைசன் அவேக் அவோக் அவேக்கன் இல்லைங்க அவோக்கன் அதே மாதிரி பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப்ல என்ன இருக்கும் ஆம் இஸ் ஆர் வந்தால் அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னதுங்க வாஸ் வேர் அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது பீயிங் அதே மாதிரி பேர் போர் born அப்போ ஐ வாஸ் born அப்படின்னு என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம் பீட் பீட் பீட்டன் சிமிலர்லி பிகின் பிகேன் பிகன் breed bread bread bring brought brought broadcast 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 இந்த சேஞ்சுமே இல்லை build built built burn burnt burnt buy bought bought அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா do did done draw drew drawn dream dreamt dreamt drink drank drunk drive drove driven eat ate eaten fall fell fallen feed fed fed feel felt felt இந்த மாதிரி வேர்புக்கு நமக்கு தெரியும் வேர்போட ஃபஸ்ட் ஃபார்ம்னா எப்படி இருக்கும் வேர்போட செகண்ட் ஃபார்ம்னா எப்படி இருக்கும் வேர்போட தேர்ட் ஃபார்ம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் நமக்கு மெயினாக ஆக்டிவ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் போது நமக்கு வேர்போட தேர்ட் ஃபார்ம் கண்டிப்பாக தெரியணும் வேர்போட தேர்ட் ஃபார்ம் தெரிஞ்சால் தான் நம்மளால் பேசிவ் வாய்ஸில் இருக்க வேர்பெல்லாம் எழுத முடியும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வேர்போட தேர்ட் ஃபார்ம் தேவைப்படுது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டில் ஐயா இருந்தால் நம்ம ஆப்ஜெக்டில் அந்த ப்ரோனவுன் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் மீ அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவோம் விஆர் இருந்தால் அஸ் அதாவது பை மீ பை அஸ் ஹீன் வந்தால் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் பை ஹிம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவோம் ஷீன் இருந்தால் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் பை ஹ அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவோம் தே அப்படின்னு பை தெம் யூ அப்படின்னா பை யூ இட் அப்படின்னு இருந்தால் பை இட் இந்த மாதிரிலாம் நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க ப்ரோனோனை பாசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணுவோம் அதே மாதிரி பாசிவ் வாய்ஸில் இருக்கும்போது அப்படியே வாய்ஸ் வர்சாவாக சேஞ்ச் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரோனோன்ஸை சேஞ்ச் பண்ணுறோம் சரிங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து நமக்கு டென்சஸ் இருக்குது நமக்கு 12 டென்சஸ் இருக்குது இங்கிலீஷில் சிம்பிள் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசண்ட் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ஃப்யூச்சர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த மாதிரி நமக்கு இங்கிலீஷில் எத்தனை டென்ஸ் இருக்குங்க 12 டென்சஸ் இருக்குது இப்போ இந்த 12 டென்சஸையும் நம்மளால் ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இல்லை நம்மளோட இந்த இங்கிலீஷில் இருக்க 12 டென்சஸில் 8 டென்சஸை நம்மளால் பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியும் அந்த 8 டென்ஸும் பிளாக் லெட்டரில் உங்களுக்கு இருக்குது சரிங்களா நம்மளால் பாசிவ் வாய்ஸ் 4 டென்ஸ் மாற்ற முடியாது அந்த 4 டென்ஸ் என்னென்னதுங்க ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அதே மாதிரி ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த 4 டென்ஸையும் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போது நம்ம ஒவ்வொரு டென்ஸையும் எப்படி ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக என்ன பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டாக 3 சிம்பிள் டென்சஸ் பற்றி பார்க்கலாம் யூஷுவலாக சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் எப்படி இருக்கும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மில் இருக்கும் சரிங்களா வேர்ப் எப்படி இருக்கும் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மில் இருக்கும் அப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பையும் வேர்போட தேர்டு ஃபார்முக்கு எழுதணும் அதுக்கு முன்னாடி பி வேர்ப் எழுதணும் அப்போ ப்ரெசன்டென்ஸோட பி வேர்ட்ஸ்லாம் என்ன ஆம் இஸ் ஆர் அப்போ ப்ளே அப்படின்ற ஒரு வேர்பை நம்ம பாசிவ் வாய்ஸில் எப்படி எழுதலாம் அப்படின்னா
either am or is or are இந்த மூணுல சப்ஜெக்ட்டுக்கு அக்ரிமெண்ட் ஆகிற ப்ராப்பரான கான்கார்டு எழுதி நம்ம பிளேட் அப்படின்னு எழுதுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பிளே ஃபுட்பால் அப்படின்னா ஃபுட்பால் இஸ் பிளேட் பை மீ அப்படின்னு எழுதுறோம். சரிங்களா, இது சிம்பிள் ப்ரெசன்ட். இதே சிம்பிள் பாஸ்ட்ல வேர்போட செகண்ட் ஃபார்ம்ல இருக்கும் வேர்பு, அதை நம்ம பாசிவ்ஸ்ல எப்படி எழுதுவோம், வாஸ் அல்லது வேர் யூஸ் பண்ணி வேர்போட தேர்ட் ஃபார்ம் எழுதுவோம். இதே சிம்பிள் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், வேர்ப் ஃபார்ம் வில் வேர்போட ஃபஸ்ட் ஃபார்மில் இருக்கும், அதை நம்ம எப்படி எழுதுவோம், வில் பி வேர்போட தேர்ட் ஃபார்முக்கு எழுதுவோம். சரிங்களா, இதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்ப்போங்களா. இப்போது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ பிளேஸ் கேம். அப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கேம் அப்படின்றது ஆப்ஜெக்ட், ஹீ வந்து சப்ஜெக்ட், பிளேஸ் வந்து வேர்ப். ஹீ வந்து சப்ஜெக்ட், பிளேஸ் வந்து வேர்ப், கேம் வந்து ஆப்ஜெக்ட். அப்போ இதை எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம், ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துடும். அப்போது கேம், அடுத்தது பிளேஸ் அப்படின்ற வேர்பை பாசிவ் வேர்புக்கு மாற்றும் போது எப்படி மாற்றுவோம், இஸ் பிளேடு கேம், இஸ் பிளேடு பை ஹிம். புரியுதுங்களா. அதே மாதிரி ஐ ஏட் அன் ஆப்பிள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஏட் அப்படின்றது வேர்போட செகண்ட் ஃபார்ம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஐன்றது சப்ஜெக்ட், ஏட் வந்து வேர்ப், ஆன் ஆப்பிள் இது வந்து ஆப்ஜெக்ட். அப்போ இதை நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றுவோம், ஆன் ஆப்பிள் வாஸ் ஈட்டன் பை மீ, ஆன் ஆப்பிள் வாஸ் ஈட்டன் பை மீ. நெக்ஸ்ட் பாருங்கள், ஷீ வில் வாட்ச் டிவி. இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இதை நம்ம பாசிவ் வாய்ஸில் எப்படி மாற்றுவோம், டிவி வில் பி வாட்ச்ட் பை ஹர், டிவி வில் பி watched by her. அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா, அப்போ ஆக்டிவ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், ஆப்ஜெக்டையும் சப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், சப்ஜெக்டை பின்னாடி கொண்டு வரோம், ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வரோம், அதே மாதிரி வேர்பை சேஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா, சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போது இருக்கிற நாலு சென்டென்ஸும் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க சென்டென்ஸ். ஹீ ரைட்ஸ் அன் எஸ்ஸே, பேசிவ் வாய்ஸ் பாருங்கள், அன் எஸ்ஸே இஸ் written by him. Sheena does the homework. The homework is done by Sheena. She likes the rabbit. The rabbit is liked by her. Jacob always plays the guitar. The guitar is always played by Jacob. இப்போ இந்த நாலு சென்டென்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட சென்டென்சஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட சென்டென்ஸை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் சில எக்ஸாம்பிள் பாருங்கள். ரியா பெய்ட் தி பில்ஸ், தி பில்ஸ் வேர் பெய்ட் பை ரியா. தி டீச்சர் கால்ட் தி ஸ்டூடெண்ட், தி ஸ்டூடெண்ட் வாஸ் called by the teacher. She did not buy the fruits. The fruits were not bought by her. இந்த மாதிரி நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறத எழுதலாம். இதே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கிறத எப்படி எழுதலாம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீ வில் ரைட் அ லெட்டர், அ லெட்டர் வில் பி ரிட்டன் பை ஹிம். ஹீ வில் ரிப்பேர் த சைக்கிள், her cycle will be repaired by him. இதை நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், ஹீ வில் ரிப்பேர் ஹர் சைக்கிள், ஹர் சைக்கிள் வில் பி ரிப்பேர்ட் பை ஹிம். ஹீ ஷேல் ஸ்டார்ட் த மீட்டிங், த மீட்டிங் வில் பி ஸ்டார்டட் பை ஹிம். இந்த மாதிரி நம்ம ஆக்டிவ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கவனமத்தா இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்க சென்டென்ஸ் பேட்டர்னில் ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துடணும், சப்ஜெக்டை பின்னாடி கொண்டுட்டு போயிடணும், வேர்பை பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும்.
சரிங்களா. ஸோ இது மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு ஈஸியாக மாற்ற முடியும். இப்போது நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், மூணே மூணு டென்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸோட வீடியோவில் மீதி இருக்க ரிமைனிங் டென்சஸ், அதே மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், அதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியும் அப்படின்னு பார்க்கலாம். வித் தட் நோட் வி ஆர் வைண்டிங். தேங்க்யூ ஸோ மச் டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.